இந்தியாவில் நேற்று 2,57,000 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 4,194 பேர் உயிரிழப்பு. மற்ற மாநிலங்களில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 460 மேற்பட்டோர் உயிரிழப்பு. நாளை முழு ஊரடங்கு என்பதால் கடை வீதிகளில் இன்று குவிந்த மக்கள். சமூக இடைவெளியை பின்பற்றாமல் முண்டியடித்து பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிக்க பரிசீலனை என முதலமைச்சர் அறிவிப்பு. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கவும் முடிவு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல். 22 சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து என ரயில்வே அறிவிப்பு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. 7 மாவட்டங்களில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்த தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மருத்துவக்குழு நிபுணர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் தினசரி பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் திங்கட்கிழமை ஊரடங்கு முடிவுக்கு வரும் நிலையில் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமென மருத்துவ நிபுணர் குழுவினர் பரிந்துரை செய்தனர். மேலும் ஊரடங்கு விதிகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் பரிந்துரை செய்தனர். அதன்பின் நடைபெற்ற சட்டமன்ற குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மக்கள் சிலர் ஊரடங்கை விடுமுறை என கருதி ஊர் சுற்றுவதாகவும் வேதனை தெரிவித்தார். மருத்துவக்குழு நிபுணர்களின் ஆலோசனையை ஏற்று தமிழக அரசு ஊரடங்கை நீட்டிக்க முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து 6வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 3,00,000 கீழ் பதிவாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,57,299 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 3,57,00,000 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர் என மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தினசரி பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் ஒரே நாளில் 4,194 பேர் உயிரிழந்து உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 19,33,00,000 அதிகமானோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 36,184 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 2,74,629 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவியவர்களில் நேற்று ஒரே நாளில் 24,478 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று 467 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா மேலும் 5,913 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 854 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உயிரிழப்பும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. ஊரடங்கின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் மக்கள் அலட்சியத்துடன் கடைவீதிகளில் அலைமோதுவது தொற்று பரவலை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பொருட்கள் வாங்குவதற்காக கடைவீதிகளில் சமூக இடைவெளியின்றி மக்கள் குவிந்து வருகின்றனர். மக்கள் கூடும் இடங்களில் நகராட்சி நிர்வாகம் சார்பாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு விடுக்கப்பட்ட போதிலும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் முண்டியடித்துக் கொண்டு பொருட்கள் வாங்குவதிலேயே ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காய்கறி மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் சேர்ந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாளை முழு ஊரடங்கு என்பதால் காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்து வருகின்றனர். இதேபோல திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பேரூராட்சி அலுவலகம் அருகே நடைபெறும் சனிக்கிழமை வார சந்தையில் சமூக இடைவெளி காற்றில் பறந்தது. மதுரை அரசு மருத்துவமனை மற்றும் ரயில்வே மருத்துவமனை கொரோனா வார்டில் பணியாற்றும் 16 மருத்துவர்கள் மற்றும் 9 செவிலியர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு தொடர்ந்து கொரோனா தொற்று ஏற்படுவது சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்படுத்தியுள்ளது. கருப்பு பூஞ்சை நோயை குணப்படுத்த 5000 குப்பி மருந்துகளை வாங்க தமிழ்நாடு மருத்துவப் பணிகள் கழகம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் அந்தந்த முகமைகள் மூலம் வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் 20 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு தேவையான மருந்துகள் தெலுங்கானாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன. அவசர சிகிச்சை அளிக்க மருந்துகள் வேண்டுமென்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் 10 ஆம்போனைக்ஸ் மருந்துகளை தெலுங்கானாவிலிருந்து ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவழைத்தார். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை சீர்காழி கூட்டுறவு மருந்தகத்தில் மருந்தாளுநராக பணியாற்றும் மீனாவுக்கு நிவாரண உதவி கேட்டு அவரின் கணவர் முத்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்ட மீனாவின் கண்ணை அகற்ற வேண்டுமென மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் இதுவரை 9 லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் மேலும் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 6 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி உடனே அட்மிஷன் போட்டு 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 13/5 ஆப்ரேஷன் பண்ணி கிளீன் பண்ணி கண்ணை எடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது. எடுத்துட்டாங்க, இது எலும்புலாம் எடுத்துட்டாங்க, வாயில் பல்லில் பல்லு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி ஐசியூவில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 9 லட்சம் ரூபா செலவாகிருக்கு. இன்னும் 5 லட்சம் ரூபா பணம் கேட்டதாக இன்னும் 5 லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி, இது சுகாதாரத்துறை அமைச்சர், நம்ம சுகாதார செயலாளர் எல்லாத்துக்கும் தபால் அமைச்சிருக்கோம், மனுவும் கொடுத்துருக்கோம். அது பரிசீலனை பண்ணி எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்குறதுக்கு ஏற்படக்கூடும். வங்கக்கடலில் அந்தமான் அருகே உருவாகும் யாஷ் புயல் காரணமாக 22 சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாகர்கோவில் ஷாலிமார் சிறப்பு ரயில், ஷாலிமார் நாகர்கோவில் சிறப்பு ரயில், ஹவுரா கன்னியாகுமரி சிறப்பு ரயில், ஹவுரா சென்னை உட்பட 22 சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கார்த்திகை டிசம்பர் மாதம் மழை பெய்யும் சார். மழை வைகாசி மாதம்.
வேதாரண்யம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் உப்பளத்தில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதியில் 3000 ஏக்கரில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கடும் வெப்பம் நிலவியதால் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் வேதாரண்யம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மழையில் சேதமடையாமல் இருக்க பிளாஸ்டிக் பாய்களை கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. பகுதியில் கொரோனாவால் உப்பு உற்பத்தி ரொம்பவும் தடைபட்டு கிடக்குது. இந்த தடைபட்டு கிடக்கிற டைமில் மழை வேறு பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிருக்கிறதுனால உப்பு உற்பத்தி ரொம்ப தடைபட்டுருக்கு. லாரி வரத்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நேரத்தில் வர்ற லாரிகளுக்கு அதிக விலையில் உப்பு ஏறிக்கிட்டு இருக்குது. எங்களாலெல்லாம் உற்பத்தி பண்ண முடியல. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.70 ரூபாய்களில் இருந்து இன்று ஒரே நாளில் 20 காசுகள் உயர்த்தி 4.90 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 30 காசுகள் விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்பொழுது கோடை காலத்தில் தினசரி 10% குறைவாக முட்டை உற்பத்தியாவதாகவும் வட மாநிலங்களில் தொடர்ந்து விலை உயர்ந்து வரும் நிலையில் இங்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் அமலில் இருப்பதால் முட்டை தேவை அதிகரித்து வருவதால் விலை வேகமாக உயர்த்தப்படுவதாகவும் வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்புகள் உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி வனப்பகுதியை விட்டு வெளியேறிய மக்னா யானை பன்னாரி சோதனை சாவடி பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சோதனை சாவடியை மக்னா யானை சேதப்படுத்தியது. வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து அரை மணி நேரம் போராடி மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். இருப்பினும் மக்னா யானை காவல்துறை சோதனை சாவடி கட்டடத்தை சேதப்படுத்தியதால் போலீசார் மிகுந்த அச்சமடைந்தனர். அந்த கட்டடத்தில் பலாப்பழம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பலாப்பழத்தின் வாசனையை முகர்ந்த காட்டு யானை அங்கு வந்திருக்கும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். பெருந்தொற்றின் 2வது அலையால் தமிழகம் போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கோவையிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் சிரமத்தை உணர்ந்து கோவையைச் சேர்ந்த பக்ரஜா குடும்பம் மற்றும் ரோஹித் புஜாரா குடும்பத்தினர் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள், பல்ஸ் ஆக்சிமீட்டர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வழங்கினர். இவர்களது செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பழனியாண்டி என்பவரை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பழனியாண்டி சிறுவாச்சூர் கிராம மக்கள் பலரிடம் அறிமுகமாகி தங்களது நிறுவனத்தில் கடன் தொகை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதற்காக முன்பணம் கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அவரை நம்பி 20க்கும் மேற்பட்டோர் பணம் செலுத்தியுள்ளனர். அதன்பின் பழனியாண்டி தலைமறைவாகியுள்ளார். இந்த சூழ்நிலையில் அரியலூர் கிராம பகுதிகளில் ஒரு நபர் பணம் வசூலிப்பதாக தகவல் அறிந்த சிறுபாச்சூர் பொதுமக்கள் அரியலூர் பகுதிக்கு நேரில் சென்று அங்கு பண வசூலில் ஈடுபட்ட பழனியாண்டியை பிடித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கொரோனா பரவுறதுக்கு மக்களிடம் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. 2வது விஷயம், அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை. யாருமே மாஸ்க் போடணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்தி தான் போடணும்னு இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு சுயமாக நம்ம வந்து எப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரோம், காலில் முள் குத்தும் கல் குத்தும்னு, அது மாதிரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இதில். 2வது வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறத வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மக்களிடையே வந்து கொரோனா பற்றிய விழிப்புணர்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நமக்கெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட்னால தான் வந்து நிறையா வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. தனக்கு வரும்போது தான் அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. அதை நம்ம வந்து முன்னாடியே வந்து அந்த நோய்க்கு என்னென்ன இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இருக்கனால பாதுகாப்போட அரசு சொல்லக்கூடிய சமூக இடைவெளி
இது முகக்கவசம் அணிவது இதெல்லாம் வந்து கடைபிடிச்சா இந்த நோயிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கொரோனா மிக அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. சரியான முறையில் அவங்க வந்து சுகாதார விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. பஸ்ஸில் போகும்போது அது இதிலெல்லாம் வந்து சரியான முறையில் உட்கார்றதில்ல, நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க. முகக்கவசம் போடுறது இல்லை, டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூடுமான வரைக்கும் முகக்கவசம் போட்டுக்கிறேன். ரெண்டாவது தனிமைப்படுத்திக்கிறேன். வீட்டில் பெரும்பாலும் நான் வெளியில் ரொம்ப போகிறதில்ல. அந்த முறையில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். கொரோனா பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கிடையாது. மக்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சு தகுந்த இடைவெளி விட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அரசு சொல்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை பொதுமக்கள். அதனாலே தொற்று அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அரசு சொல்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக 100% வந்து கடைபிடிச்சாங்கன்னா தொற்று இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். பொதுமக்கள் வந்து முகக்கவசம் போடுறது கிடையாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க. அதை வந்து எதுவுமே அவங்க வந்து செய்கிறதே கிடையாது. நல்ல முகக்கவசம் போட்டு கூட்டங்களில் நிற்காமல் ஒருத்தர் யாராவது இருமுனா அவங்க பக்கத்தில் இல்லாமல் இருமுறவங்களுமே வந்து துணியோ அல்லது ஏதோ துண்டோ கையோ வச்சுக்கிட்டு இருமணும். திம்முறவங்க வந்து நல்ல முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் திம்மாமல் இருமாமல் எச்சிகள்லாம் துப்பாமல் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். இப்போ நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எங்கே போனாலுமே முகக்கவசம் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சால் நம்ம கொரோனாவை வந்து மிக சிறப்பாக சீக்கிரமே வந்து இல்லாமல் பண்ணிடலாம். மதுரை மாவட்டத்தில் இதுவரை ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படாத நிலையில் தற்போது தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மக்கள் முழு ஒத்துழைப்பை தரும் பட்சத்தில் வெகு விரைவில் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சியில் பொதுமக்களிடையே கொரோனா தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கின் அவசியம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் நிலை குறித்தும் உயிர்காக்க போராடும் மருத்துவர்களின் நிலை குறித்தும் விளக்கம் அளித்தார். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் நேற்று ஒரே நாளில் கொரோனா பாதிக்கப்பட்ட 6 பேர் உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் மட்டும் கொரோனா மற்றும் இணை நோயால் பாதிக்கப்பட்டு 31 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் கடந்த 13ஆம் தேதி நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பிரபு என்பவரை மிரட்டி அவரிடம் இருந்த செல்போனை ஒருவர் பறித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வேளச்சேரி போலீசார் வேளச்சேரி நேரு நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்த லட்சுமி நாராயணனை தற்காலிக சபாநாயகராக நியமித்து துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக பேரவை செயலர் முனுசாமி அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நாட்டாமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை சிறுபான்மையினத்துறை அமைச்சர் KS மஸ்தார் திறந்து வைத்தார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் புதுக்கோட்டை நகர பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 100 பேருக்கு சமத்துவம் அறக்கட்டளை என்ற தன்னார்வ அமைப்பு சார்பில் அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் கொட்டும் மழையில் நள்ளிரவிலும் ஆதரவற்ற மற்றும் தெருவோரம் வசிக்கும் மக்களுக்கு சிவில் உரிமை பாதுகாப்பு அமைப்பினர் உணவு வழங்கினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மின்சார வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் 32 பேர் பணிமுடிந்து லாரியில் திரும்பும்போது லாரி டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. லாரியில் பயணித்த 32 பேரில் 2 உயிரிழந்த நிலையில் மற்றவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தை அடுத்த வையாவூர் சாலையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நடந்த 2 சாலை விபத்துகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
குறிப்பிட்ட அந்த இடத்தில் மின்சார கம்பம் சற்று சாய்ந்த நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு மின்சார கம்பம் சாய்வது போல் ஒரு பிம்பம் ஏற்படுவதால் அங்கு அடிக்கடி சாலை விபத்துகள் நடைபெறுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் 20 படுக்கைகளை வழங்கியுள்ளனர். அமெரிக்காவில் வாழும் சிவகாசியைச் சேர்ந்தவர்கள் சிலர் கானா என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் சிவகாசியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு 20 படுக்கைகளை இலவசமாக வழங்கியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் கலந்து கொண்டார்.